வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் ஹாமி ராஜ்குமார் பாண்டியன் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர். எஸ் அனைவர் எப்படி இருக்கீங்க? நலமா வளமா? எஸ் ஸோ இன்றைக்கு இந்த விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபார் த யூனோ பிஹேவியர் சைக்காலஜி படி வந்து இந்த ஷெட்யூல் படி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்படிங்கிறது த அன்ரீசனபிள் க்ரைங். இன்னும் காரணமே இல்லாமல் அழுகிறேன், ஏன்னு தெரியல. இந்த காரணத்துக்குலாம் அழுகணுமா அப்படின்னு தெரியல, அதுக்காக நான் போய் அழுகிறேன். அண்டு தனியாக உட்காந்துட்டு ஒரு ஸ்பேஸ் கிடச்சிது, நான் தனியாக இருக்கேன்னா உடனே எனக்கே தெரியாமல் அழுக வந்துடுது. அது ஏங்கிறதுன்னு தெரியல. ஈவன் சில நேரங்களில் அழுகினா தான் வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்குதுங்கிறனால அழுகிறதே ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக வச்சுக்கிறேன். சும்மா இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் அழுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு பிஹேவியர் அப்படிங்கிறது எனக்குள்ளே வருது. இதை நான் வந்து இதுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி என்ன, இதை வந்து எப்படி நான் வந்து ஓவர் கம் பண்ணுறது, இது வந்து உண்மையிலே சரியான ஒரு விஷயமா, ஒரு வேளை அந்த அது மூலமாகலாம் என்னோடய எமோஷன் அப்படிங்கிறது வெளியில் போகுதா, இல்லை அது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற விஷயம் தான் இன்றைக்கு நான் பார்க்குறோம். ஓகே, லெட் அஸ் கோ ஃபார் இட். டம்ப்ட் எமோஷன்ஸ். நாம் அதிகமாக அழுகிறோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, அழுகைக்கு காரணமான பலவிதமான எமோஷன்கிறது நமக்குள்ளே இருக்குது. பலவிதமான காரணங்கள் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாத அளவில் பயங்கரமான ஒரு அன்கான்ஷியஸ் யூனோ யூனோ மிட் ஆஃப் யூனோ டீப் சைட் ஆஃப் அவர்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்குது. பயங்கரமாக நம்மளுடைய மனசனுடைய அடி அளத்தில் அந்த ஒரு விஷயங்கள், அந்த எமோஷன்ஸ் எல்லாமே புதஞ்சி கிடக்கு. அந்த எமோஷன்ஸ் மேக்ஸிமம் எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும்னா, இட்ஸ் ஆல் அபவுட் ரிஜெக்ஷன். நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை சிறு வயதுலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம், அந்த விஷயங்கள் நடக்காமே போயிருக்கும். கடைசி வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணி நடக்கலன்னு தெரிஞ்சாலும் வேறு வழி இல்லாத எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும் இல்லையா. அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி கடைசி வரைக்கும் ஒரு பயங்கரமான ஒரு டிப்ரெஷன் மூடில் இருக்கும். ஸோ தட் அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுக்கானவனும் அது என்னதான் கீழே இருந்தாலும் அதனுடைய வெளிச்சம் அப்படிங்கிறது மேலே வர்றதுனால, அதனுடைய ஸ்மெல்லாம் மேலே வர்றதுனால, மீன்ஸ் நம்மளுடைய மனசனுடைய மேலே வர்றதுனால, ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த எமோஷன்ஸ் எல்லாமே வந்து நமக்குள்ளே ட்ரிகர் ஆகி நாம் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கிற நேரமோ அப்போல்லாம் அழுக ஆரம்பிச்சிடும். தட்ஸ் அ மேட்டர். சில நேரங்களில் ஈவன் பல பேர் மீட்டிங்கில் பார்க்கும்போது கூட திடீர்னு அந்த ஓவர் திங்கிங் வர ஆரம்பிக்கும், அந்த திங்கிங்கில் வர ஆரம்பிக்கும், ஃப்ரீ ஆக்குபேடாக இருப்பாங்க, திடீர்னு பார்த்து அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ட்ரமெட்டிக்கான ஒரு ஒரு ஆல்ரெடி ட்ரமெட்டிக் ஓரியன்டான ட்ரமெட்டிக் ஹிஸ்ட்ரியெல்லாம் இருக்குது, ட்ரமெட்டிக்கான ஒரு ப்ரெசென்ட்டே இருக்கும் ஆக்சுவலாக. அந்த மாதிரியான ஒரு ட்ரமெட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க, விச் இஸ் வெரி சிவியர் ஆக்சுவலி. ப்ளீஸ் கம் ஃபார் த ஆன்லைன் கவுன்சிலிங். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி சிவியர், இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஓகே, நெக்லெக்ட் டு அட்ரஸ். எஸ், பல விஷயங்களை நம்ம அட்ரஸ் பண்ணாமல் விட்டுருந்துருக்கோம். அந்த பிரச்சனைங்கிறது ஒன்று இருந்திருக்கும், அது நமக்கு தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் அதை அப்படியே நம்ம அட்ரஸ் பண்ணாமல் விட்டுருவோம். அந்த பிரச்சனைக்கான ஒரு விஷயங்களும் இன்ன வரைக்கும் அந்த பிரச்சனை போய்கிட்டே இருக்கும், அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை அட்ரஸ் பண்ணாமல் அப்படியே விலகி நம்ம வந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி ட்ரை பண்ணுறதுனாலேயே அந்த மாதிரியான பர்டிகுலர் விஷயத்தை வந்து சொல்யூஷன் கொடுக்காமல், அந்த விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் அதை அப்படியே விடுறதுனாலேயே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், அந்த மாதிரி அழுகை என்பது வர ஆரம்பிக்கிறது. ஓகே, ஃபோர்ஸ் டு அசெப்ட். நம்மளால் அசெப்ட் பண்ணவே முடியாத ஒரு விஷயத்தை, ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நடக்க விஷயங்களாக இருந்தாலும் சரி, நம்மளால் கண்டிப்பாக அதை அசெப்ட் பண்ணிக்கவே முடியாது, அதை என்னால் டைஜஸ்ட்டே பண்ண முடியல. ஆனாலும் அதை அசெப்ட் பண்ணுவதற்கு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் என்பது அமைந்திருக்கிறதுனால, அப்படி அசெப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறனால, நம்மை நாமே அசெப்ட் பண்ணுறதுக்கு இன்ன வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறனால நமக்கு பயங்கரமான அழுகை என்பது வருகிறது. ஓகே, நோ வென்டிலேஷன் ஃபார் த எமோஷன்ஸ். எஸ், ஒவ்வொரு எமோஷனையும் வெளிப்படுத்துவதற்கு அந்தந்த ஆட்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. தாய் பாசம், தந்தை பாசம்லாம் இருக்கிற மாதிரி அவங்கவுங்களுக்கான லவ் ஓரியன்டான எமோஷன்ஸ் இருக்குது, செக்ஷுவல் எமோஷன்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் அந்தந்த நேரங்களில் காலகட்டத்தில் அதற்கு சரியான ஆட்களோடு நம்ம வந்து ஷேர் பண்ணியே ஆகும். அப்படி ஷேர் பண்ணனா கொஞ்சம் கொஞ்சமாக அது டிப்ரெஷனாக நமக்குள்ளே க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு தேவையில்லாமல் அழுக வர்றது, பயங்கரமான ஒரு டிப்ரெஷன், காரணமில்லாத டிப்ரெஷன், எல்லாமே சரியாக இருக்கும் ஆனாலும் எனக்கு வந்து என்னுடைய மைண்டுங்கிறது கம்ஃபர்ட்டாகவே இருக்காது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்பது இதனால் நடக்கிறது. தட் வி நீட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இதுக்கு என்ன செய்யலாம்? எப், வாட் டு டூ? வென்டிலேட் யுவர் எமோஷன். சரியான ஒரு ஆளை, உங்களுடைய எமோஷன்லாம் கொட்டி தீக்கிறதுக்கு சரியான ஒரு ஆளை நீங்கள் தேர்ந்தெடுங்க. அந்த சரியான ஆளை உங்களால் தேர்ந்தெடுக்க முடியலையா, அப்போ உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மாதிரியான பிஹேவியர் அப்படிங்கிறது, ஏதோ ஒரு எமோஷனல் காம்ப்ளெக்ஸுங்கிறது உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கு இல்லையா. அப்போ அந்த விஷயத்தை பாருங்கள், அதை பார்த்து அது இந்த விஷயங்களை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். என்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குங்கிறத பார்த்து அப்படி அந்த விஷயத்தெல்லாம் சரி பண்ணி திருப்பி சரியான ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவங்களுக்கான எமோஷன்ஸை, நம்மளுடைய ஆல்ரெடி அடக்கி வச்சிருக்கக்கூடிய எல்லா எமோஷன்ஸையும் அவங்க மீது கொட்டி விடுங்க. இட்ஸ் வெனிட் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நம்மளுடைய எமோஷன்ஸுங்கிறது ரெகனைஸ் பண்ணப்படணும், யார் ஒருத்தர் தகுதியான ஆட்களால் வந்து அது ரெகனைஸ் பண்ணப்படணும். அப்படி ரெகனைஸ் பண்ணப்பட்டால் தான் நம்மளால் வந்து ஹாப்பியாக இருக்கவே முடியும். தட்ஸ் மேட்டர், ரைட்? ரிஜெக்ட் அண்ட் ஃபேஸ் இஃப் அன்அசப்டபிள். ஏதாவது முடியாத ஒரு விஷயத்த நீங்கள் அசெப்ட் பண்ணணுங்கிறத விட அதை தூக்கி போட்டுட்டு அது மூலமாக வரக்கூடிய கான்சிக்வன்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டே போயிடலாம். தட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட்.
இல்லையா? அது எதுக்கு உட்காந்து அசர் பண்ணுறேன் அசர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்மளே ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரியான பயங்கரமான எமோஷனல் காம்ப்ளெக்ஸ்குள்ளே ஏன் நம்ம மாட்டிக்கணும் இல்லையா? அப்போ அதை நம்ம தூக்கி போட்டு அது மூலமாக வரக்கூடிய விளைவுகளை நம்ம சந்திச்சிருவோம் சமாட்டை அப்படின்னு உங்களே நீங்கள் என்கரேஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கான கான்ஃபிடென்ட்டை வச்சுக்கிட்டு விளைவுகளை நேருக்கு நேராக சந்திக்க ஆரம்பிங்கள் சமாட்டை. ஓகே, அட்ரஸ் டிஃபெண்டிங் ரீசன், என்னென்ன காரணங்கள் சொல்லி நீங்கள் வந்து இந்த விஷயத்தை வேணாம் வேணான்னு சொல்லிட்டு டிஃபெண்ட் பண்ணுறீங்க, ஓகே, தடுத்தாள்கிறீர்கள் அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணுங்கள். ஏன் நம்ம அதை தடுக்கிறோம், வேணாம் தடுக்க வேணாம், இதுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை செய்வோம், தேவையில்லாமல் நம்மளை நாமளே கம்பல் பண்ணிக்கிட்டு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு நரகமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக ஆரம்பிங்கள், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங், ரைட்? எக்ஸ்ப்ரெசிவ் தெரப்பி, எஸ் வி ஆர் கிவிங் த எக்ஸ்ப்ரெசிவ் தெரப்பி. இந்த எக்ஸ்ப்ரெசிவ் தெரப்பி அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கணும், அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான வழிகளை நம்ம கண்டுபிடிச்சி அந்த விஷயங்கள் ஓரியன்டாக உங்களை நாங்கள் கைட் பண்ணுவோம் த்ரூ த ஆன்லைன் மூலம். அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த டாஸ்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முடிச்ச ஃபுல்ஃபில் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களால் வந்து யூ கேன் பி யூனோ எக்ஸ்ப்ரெஸ்ட், யூ கேன் ஃபீல் லைக் தட்ஸ் அப்பா உள்ளே இருந்தது எல்லாமே வெளியில் கொட்டி தீர்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயங்கள்ங்கிறது. ஏன்னா அந்த அழுகை என்பது நால வந்து இந்த விஷயத்தை செய்ய முடியலேங்கிற இயலாமையினால தான் வருது இல்லையா, இன்னபிலிட்டியிலேருந்து தான் வருது இல்லையா. அந்த அனபிலாக வந்து நம்ம இருக்கிற வரைக்கும் வந்து அந்த இன்னபிலிட்டி அப்படிங்கிற விஷயங்கிறது நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைங்கிறது வந்துட்டு தான் இருக்கும் இல்லையா. அப்போ அந்த விஷயங்களை உடைக்கணும்னு சொன்னால் வி நீட் டு பி எக்ஸ்ப்ரெஸ், வி நீட் டு பி வெரி மோர் எக்ஸ்ப்ரெஸ், தட்ஸ் மேட்டர். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராஜ்குமார் பாண்டியன். மேலும் இதை பற்றி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான அட்டென்ஷன் உங்களுடைய ப்ராப்ளத்துக்கு தேவைப்படுது, அதை பற்றி நீங்கள் வந்து சரியான சொல்யூஷன் இது பண்ணணும், முக்கியமாக ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் கம் ஃபார் த ஆன்லைன் கவுன்சிலிங், திஸ் இஸ் அவர் நம்பர். ஸோ தட்ஸ் ஆல், தேங்க்யூ ஸோ மச் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல். தட் இஸ் பாட்.